அண்ணாமலை பேட்டி கொடுக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா குறித்தான அந்த பார்வை அப்படின்றது மாறி இருக்கிறதா இல்லை நான் உண்மை தானே சொன்னேன் அவங்க ஊழல் வழக்கில் தானே உள்ளே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு ஆனால் அதே மாலை பிரதமர் நரேந்திர மோடி அம்மையார் ஜெயலலிதாவும் அதற்கு முன்பு இருந்த இவர் யார் எம்ஜிஆரும் வந்து ஒரு மிக நல்ல ஆட்சியை வந்து தமிழகத்தில் கொடுத்துருக்காங்க புரிந்திருக்கிறார்கள் அப்படின்னு பாராட்டி சிலாகிச்சு பேசுகிறாங்க அப்போ ரெண்டுமே முரண்பாடு இருக்கில்ல அப்போ இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன ஒரு ஒரு கன்ஃப்யூஸ்டு நிலை தான் அவங்களுக்கு தமிழ்நாடு வந்து என்ன பண்ணுறது எப்படி தமிழ்நாடு மக்களுடைய ஆதரவை பெறுவது எப்படி தமிழ்நாடு மக்களுடைய அபிமானத்தை பெறுவது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் அவங்களுக்கு புரியல இன்னொரு விஷயம் இந்த ஸ்டேட்டே அவங்களுக்கு புரியல அப்படின்னு தான் பார்க்குறேன் நான் இப்போ அந்த மாதிரி அரசியலாம் பார்த்துட்டு வந்துட்டு இன்றைக்கி சும்மா இந்த படம் காட்டுற அரசியல் அப்படியே வந்து ஒரு மேடையில் அப்படியே பேசி அப்படியே ஒரு படம் காட்டி அண்ணா நான் சிரிச்சிட்டேன்னு சொல்லுங்கண்ணா நான் இது பண்ணிட்டேன்னு சொல்லுங்கண்ணா அப்படின்லாம் அதுக்கெல்லாம் வந்து யாரும் வந்து இங்கே மயங்கி போகிறது இப்போ இதுக்கு முன்னாடி பாஜகவை எப்படி அரசியல் கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க நோட்டா கிழக்கு கட்சி பாஜகவுக்கும் நோட்டாவுக்கும் தான் தமிழ்நாட்டில் போட்டி அப்படின்றத அவங்க எந்த தேர்தலில் இன்னைக்கு வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி அதிமுகவுடைய வாக்குகள் பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு நரட்டிவை செட் பண்ணுறாங்க அதாவது இந்த நாட்டில் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி யூபி அரசாங்கம்லாம் இருக்கும்போது மேசையை தட்டி அக்கப்போர் பண்ண ஊடகவியலாளர்கள்லாம் வந்து இன்றைக்கி அரசாங்கத்துக்கு ஆதரவாக அரசாங்கம் சொல்லுகின்ற ஸ்கிரிப்டை வந்து படிக்கக்கூடிய ஊடகவியலாளர்களாக மாறிட்டாங்க கடந்த பத்தாண்டு காலமாக மோடி ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்ருக்காரு என்னென்னா எதிர்கட்சிகளை எல்லாம் பலவீனப்படுத்துவார் எப்படி பலவீனப்படுத்துகிறாரு முதல்ல அவர் இது வழக்கு போடுறாங்க இல்லைனா அவரை கூட்டணி கூப்பிட்டு உள்ளே காலி பண்ணுறாங்க இல்லை எதிர்த்து பேசுனாங்கன்னா கட்சியை உடைக்கிறாங்க இல்லை அவங்க ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலங்களில் ஆட்சியை கவிழ்க்கிறார்கள் அப்படி ஆட்சியை கவிழ்த்துட்டு அதுக்கப்புறமும் அவங்க வந்து அடங்கலை அப்படின்னா பெரிய இன்னும் வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு அணியாக அதை உடைக்கிறாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் உங்களுக்கு மாநில கட்சிகளுக்கு இது ஒரு டூ ஆ பேட்டில் இல்லை அந்த அந்த இடத்துல எனக்கு ஒரு புரியல பத்து வருஷமாக மோடி என்ன செஞ்சார் என்ன திட்டங்களை கொண்டு வந்தார் இந்த டோனில் தான் விமர்சனங்களும் போயிட்டே இருக்க தவிர சிஏஜி ரிப்போர்ட்டில் பாஜக அரசு செஞ்ச ஊழல்கள் இருக்குது விவசாயிகள் போராட்டம் நடந்திருக்கு இப்போ விவசாயிகள் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க குஜராத்திலேயே ஒரு பால் அந்த உழுது எவ்வளோ எவ்வளோ பேர் போனாங்க பாஜக அரசு தோல்வியடைந்த அவங்க மேலே இருக்க தவறுகளை இந்த எந்த ஊடகங்களும் பேசலை எந்த எதிர்கட்சிகளுமே வலுவாக பேசலை இதுக்கு என்ன காரணம் பயப்படுறாங்களா உங்களுக்கு வந்து இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு இன்னொரு பத்து நாள் இருக்குது ஹிமாச்சல் பிரதேசில் ஆட்சியை கவிழ்க்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்ருக்குறாங்க அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க ராகுல் காந்தி இது வரைக்கும் எத்தனை மெயின் ஸ்ட்ரீம் இன்ட்ரி மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு எத்தனை மெயின்ஸ்ட்ரீம் மீடியா நீங்கள் சின்ன மீடியாவோ பெரிய மீடியாவோ இன்றைக்கி நீங்கள் கூப்பிடுங்க ஸ்பீச் சிதம்பரமாக சார் ஒரு இன்டர்வியூ வேணும் சார் நான் நீங்கள் எந்த யூடியூப் சேனல் நான்ஸ்க்ரைபர் இருக்கா எவ்வளோ சப்ஸ்க்ரைபர் வேணால் நான் என் யூடியூப் சேனல்கெலாம் பேட்டி கொடுக்கணும் ஆ பத்து சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் நீங்கள் கொடுங்க பேட்டி அம்மையார் ஜெயலலிதா எந்த பொதுக்கூட்டம் பேசினாலும் அண்ணா நாமம் வாழ்க பெரியார் நாமம் வாழ்கிறதுலாம் பேசுவாங்க எம்ஜிஆர் நாமம் எம்ஜிஆர் நாமம் தான் பேசுவாங்க எம்ஜிஆர் என்ன அரசியலில் கையில் எடுத்தார் என்ன கொள்கையை முன் முன்னிலைப்படுத்த அண்ணா என்ன பேசினார் அண்ணா என்ன கொள்கையை முன்னிலைப்படுத்தினார் பெரியார் என்ன கொள்கையை முன்னிலைப்படுத்தினார் இதை எல்லாத்தையும் உள்வாங்கிய கட்சி தான் அதிமுக கொள்கை ரீதியாக அதுவும் ஒரு திராவிட இயக்கம் தான் அப்போ அந்த இயக்கத்தையும் வந்து இன்றைக்கி அரசியல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது ஒழுகை ரீதியாக வணக்கம் திரு ஷபீர் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உதயநிதி ஸ்டாலின் பேசும்பொழுது அதிமுகலேருந்து ரெண்டு எம்எல்ஏ பாஜகவுக்கு வருவாங்கன்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார் அது வேறு யாரும் இல்லை இபிஎஸ் அண்ட் ஓபிஎஸ் தான் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா ரெண்டு பேர் நடத்துகிற ட்ராமா அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாரு உதயநிதி ஸ்டாலின் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுகக்கும் பாஜகவுக்கும் அந்த கருத்து கணிப்பு விவகாரத்தில் பயங்கர சண்டை நடக்குது எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டுருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்கிற மாதிரி அதிமுக பாஜக இந்த கூட்டணி முறிவு அப்படின்றது நாடகமாக தேர்தலுக்கு பிறகு ஒன்றா சேருவாங்களா உங்களுடைய பார்வை என்ன சி உங்களுக்கு அவங்க கூட்டணி விட்டு வெளியே வந்துவிட்டாங்க அதுதான் வந்து இன்றைக்கி அவங்களுடைய நிலை மீண்டும் வந்து அவங்க கூட்டணிக்குள்ளே வர வேண்டும் அப்படின்றது பாஜகவுடைய ஆசை பாஜகவுடைய விருப்பம் அதை அதிமுக செய்ய தயாராக இல்லை ரெண்டாவது வந்து இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள்லாம் வந்து கொஞ்சம் பாஜகவை கொஞ்சம் அதிமுகவை வந்து பேசுகிறாங்க அப்போ அதிமுகவும் பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க ரெண்டாவது இவங்க மீண்டும் கூட்டணிக்குள்ளே போயிடுவாங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு போயிடுவாங்களான்னா அந்த விஷயத்தையும் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் கூட்டணி இல்லை அப்படின் ஆனால் அவங்களுக்கு வந்து பாஜகவை நேரடியாக ஒரு என்ன சொல்கிறது இப்போ திமுக விமர்சனம் பண்ணுற மாதிரி பாஜகவை நாம் விமர்சனம் பண்ணுறதில்ல பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க காரணம் என்னென்னா நீங்கள் பாஜகவை விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னா பாஜக அதை ரொம்ப பர்ஸ்னலாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சிவசேனாவையே விட்டு வைக்கல ஒரே கருத்தில் ஒத்த கருத்தில் இருக்கக்கூடிய சிவசேனாவையே வந்து அவங்க விட்டு வைக்கல அப்படின்னும்போது போது நாம் வந்து நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்றத பார்க்குறாங்க இந்த பயம் அப்படின்றது எல்லா கட்சிகளுக்கும் இருக்குது நாம் வந்து பாஜகவை ரொம்ப கடுமையாக இது பண்ணோன்னா அவங்க வந்து எதா ஒன்று பண்ணி கட்சியை உடச்சிடுவாங்க இப்போ தமிழ்நாட்டிலலாம் அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து மறுபடியும் அவங்க அதிமுகவை எதா பண்ணி ஏதா சீண்ணினாங்கன்னா இல்லை ஏதாச்சும் அதிமுகவில் வந்து அதிமுக உடைக்கணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணாங்கன்னா அது பாஜகவுக்கு தான் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர அதிமுகவுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னா அதிமுக ஏற்கனவே உடைஞ்சிருச்சுனாலா ஒரு பக்கம் சசிகலா இன்னொரு பக்கம் டிடிவி இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இன்னும் அந்த கட்சியை வந்து நீங்க உடைக்கணும்னு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அது பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு ஒரு ஆபத்தாக அமையும் ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க கையில் எடுத்ததுனால தான் தமிழ்நாடு மக்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி என்பது உருவாச்சு நீங்க அதிமுகவை அப்படியே அதிமுக போக்கே விட்டுருந்தீங்கன்னா பரவாயில்ல அதிமுகவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்க வேண்டும் தங்களுடைய அதாவது தங்கள் தாங்க பாஜக சொல்கிறது தான் அதிமுக கேட்கணும் அப்படின்ற நிலைக்கு அதிமுகவை வந்து அவங்க கட்டாயப்படுத்துனதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு யாரும் வந்து தமிழ்நாட்டு மக்கள்லாம் அதை ரசிக்கலை நீங்கள் ஒரு கட்சியில் அந்த கட்சி தலைவர் இறந்ததுக்கு பிறகு அந்த கட்சி அந்த போக்கு அவங்களுடைய போக்குக்கே நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட பாஜக மீது அவ்வளோ விமர்சனம்லாம் வராது இப்போ பா எப்படியாச்சும் தமிழ்நாட்டில் கால் வேண்டும் என்றதுக்காக பாஜக அதிமுக மாதிரி ஒரு கட்சியை காலி பண்ண கூட அவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக போனதுனால்தான் இப்போ அதை வந்து ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா அதிமுக இல்லாமல் இந்த தேர்தல் களத்தை சந்திப்பது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் ஏன்னா பாஜகவுக்கு தனியாக நீங்கள் பாஜகவோட மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் போகிறதுனால என்ன லாபம் இருக்கிறது அப்படின்றது ஒரு கேள்வி உங்களால் வந்து ஓட் ஷேரும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது பாஜகவுடைய ஷேர் அவ்வளோ இல்லை ஆனால் பாஜக வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டில் பாருங்கள் மோடி வரும்போது இப்போ பதினஞ்சு லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க வளர்ந்துருக்கு எங்களுடைய ஓட்டு சதவீதம் வளர்ந்துருக்கு தொண்டர்கள் வளர்ந்துருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பாஜக ஒரு வலுவான சக்தியாக மாறி வருகிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எங்கே ட்விட்டர்லையா தலைவர் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் இல்லை அவங்க என்ன செய்வாங்க இப்போ அந்த கட்சியில் இருக்கவங்க ஆமா நாங்கள் வளரலங்க நாங்கள் இன்னும் மூணு பர்சன்ட்லாம் இருக்கோன்னு பார்த்துருப்பீங்க அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் ஒரு நாலு சேனல் இல்லை இல்லை சி கருத்து கணிப்பு அப்படின்றது வந்து அது ஒரு கருத்து திணிப்பாகவே இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நீங்கள் பாஜகவுடைய ஷேர் வந்து மூணு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட் கூடி இருக்கு அப்படின்னா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஷேர் எவ்வளோ ஐந்து சதவீதத்துக்கு மேலே இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ஒரு ரெண்டு மூணு மடங்கு அவங்க இருக்கணும் இருக்காங்களா களத்தில் நீங்களே சொல்லுங்கள் அந்த மாதிரி இல்லையே அதே மாதிரி உங்களுக்கு அதிமுக அப்படின்ற ஒரு அமைப்பை அவங்க பின்னுக்கு தள்ளிட்டாங்க அதிமுகவுக்கு பதினேழு சதவீதம் தான் ஓட் ஷேர் பாஜகவுக்கு பதினெட்டு புள்ளி நாலு எட்டு அப்படின்றாங்க அப்போ உங்களுக்கு அதிமுகவுக்கு ஈக்குவலாக பிஜேபி இருக்கணும்ல அந்த மாதிரி இருக்காங்களா அதிமுக எவ்வளோ பெரிய கட்சி அவ்வளோதான் இல்லை இதை 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 இன்னொன்று நீங்கள் வந்து போகிறீங்க எவ்வளோ மக்களை சந்திக்கிறீங்க எவ்வளோ பேரை பார்க்குறீங்க பேசுகிறீங்க யார் வந்து உங்ககிட்ட வந்து நான் ஓட் நான் வந்து அடுத்தது ஓட்டு போடுறேன்னா பாஜகவுக்கு தான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்லாம் யார் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறான் பாஜக வந்து ஒரு நரேட்டிவோ அல்லது பாஜகவுடைய ஒரு 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 பாஜகன்ற ஒரு கட்சி வந்து ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கிறதா தமிழ்நாட்டில் பாஜக வந்து ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுறாங்களா அல்லது பாஜக இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்று திட்டத்தை அவங்க வழங்குறாங்களான்னா எதுவுமே கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்க மத்திய அரசில் மோடி இருக்காரு மோடியோடைய திட்டங்களை நாங்கள் இங்கே கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய பிரச்சாரம் இருக்கிறதே தவிர அவங்களுக்குன்னு தனியாக ஒன்றும் இல்லையே இங்கே நேற்று பிரதமர் வந்து பேசும்போது கூட திராவிட கட்சிகளை மேற்கோள் காட்டி தானே அவங்களுடைய வாக்குகளை சேகரிக்க வேண்டிய ஒரு நிலை அப்படின்றது இருக்கு நீங்க அதுலேயே ஒரு பெரிய முரண்பாடு என்னன்னு பாருங்கள் நேற்றைய தினம் வந்த அந்த டெக்கன் ஹெரால்ட் பத்திரிகையில் அண்ணாமலை பேட்டி கொடுக்குறாரு அண்ணாமலை பேட்டி கொடுக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா குறித்தான அந்த பார்வை அப்படின்றது மாறி இருக்கிறதா இல்லை நான் உண்மை தானே சொன்னேன் அவங்க ஊழல் வழக்கில் தானே உள்ளே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு ஆனால் அதே மாலை பிரதமர் நரேந்திர மோடி அம்மையார் ஜெயலலிதாவும் அதற்கு முன்பு இருந்த இவர் யார் எம்ஜிஆரும் வந்து ஒரு மிக நல்ல ஆட்சியை வந்து தமிழகத்தில் கொடுத்துருக்காங்க புரிந்திருக்கிறார்கள் அப்படின்னு பாராட்டி சிலாகிச்சு பேசுகிறாங்க அப்போ ரெண்டுமே முரண்பாடு இருக்கில்ல அப்போ இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டு நிலை தான் அவங்களுக்கு தமிழ்நாடு வந்து என்ன பண்ணுறது எப்படி தமிழ்நாடு மக்களுடைய ஆதரவை பெறுவது எப்படி தமிழ்நாடு மக்களுடைய அபிமானத்தை பெறுவது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் அவங்களுக்கு புரியல இன்னொரு விஷயம் இந்த ஸ்டேட்டை அவங்களுக்கு புரியலை அப்படின்னு தான் பார்க்குறேன் நான் நீங்கள் தமிழ்நாடு மக்களுடைய சிந்தனை தமிழ்நாடு மக்களுடைய வாழ்வியல் தமிழ்நாடு மக்களுடைய கலாச்சாரம் தமிழ்நாடு மக்களுடைய அரசியல் புரிதல் தமிழ்நாடு மக்களுடைய அந்த 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 அரசியல் உணர்வு இது எதுவுமே பாஜகவுக்கு புரியல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ வைரலாக போச்சு நாம் வந்து அப்படியே வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் டிசைன் டிசைனாக எதாவது ஒன்று பேசிட்டு போனோன்னா அப்படியே மக்கள் வந்து நம்ம வந்து பெரிய கட்சி பெரிய தலைவர் அப்படின்னு நினச்சிப்பாங்க கிடையாது மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த இங்கே 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 வந்து கலைஞர் கருணாநிதியை பார்த்து மண் இது அரசியல் சாணக்கியர் கலைஞர் கருணாநிதியை பார்த்து அவருடைய அரசியலை பார்த்து அவருடைய அரசியலை புரிஞ்சு இருக்கக்கூடிய மக்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதாவுடைய அரசியலும் பார்த்துருக்காங்க அப்போ அந்த மாதிரி அரசியலாம் பார்த்துட்டு வந்துட்டு இன்றைக்கி சும்மா இந்த படம் காட்டுற அரசியல் அப்படியே வந்து ஒரு மேடையில் அப்படியே பேசி அப்படியே ஒரு படம் காட்டி அண்ணா நான் சிரிச்சிட்டேன்னு சொல்லுங்கண்ணா நான் இது பண்ணிட்டேன்னு சொல்லுங்கண்ணா அப்படின்லாம் அதுக்கெல்லாம் வந்து யாரும் வந்து இங்கே மயங்கி போகிறது கிடையாது நீங்கள் அரசியல் நீங்கள் எங்கள் மாநில தலைவராகியே வந்து வருஷம் தான் ஆகுது ரெண்டு மூணு வருஷம் ஆக போகுது அவ்வளோதான் ரெண்டு மூணு வருஷத்தில் நீங்கள் வந்து மக்களுடைய அப்படியே வந்து தலை கீழாக மக்கள் வந்து பாஜகவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு டாக்கே இல்லையே அப்போ இந்த கருத்து கணிப்புக்கும் கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கும் வந்து ஒரு பெரிய மிஸ் மேட்ச் இருக்குது என்ன இந்த கருத்து கணிப்புகள் மூலமாக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஒரு டாக்கை வந்து கிரியேட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க இல்லை ஊடகங்கள் வாயிலாக அதை பிரச்சாரமாக பண்ணும்போது மக்களும் அதை கேட்பாங்களே இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே பாஜக வளர்ந்துருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா அந்த கேள்விக்கான ஒரு ஒரு ஸ்பேஸை வந்து உருவாக்குறாங்க

ஓ இந்த மாதிரி ஒரு டிவி சேனல் இவ்வளோ நம்பர் கொடுக்குறாங்களே ஒருவேளை இருக்குமோ இப்போது அரசியல் அரசியலில் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து அந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு மக்கள் வந்து நீங்கள் நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வாக்கு போட்டிக்கு போகும்போது அவங்க முற்றிலுமாக வேறு விதமாக வாக்களிப்பார்கள் சர்வேலெல்லாம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஆனால் கீழே வேற மாதிரி சொல்லுவாங்க கீழே வேற மாதிரி பண்ணுவாங்க அதனால அந்த அரசியல் கட்சிகளும் வந்து இந்த விஷயத்தை வந்து பெரிய அளவுக்கு அவங்களும் வந்து இதை பேசி நாம் ஏன் இதை வந்து பெருசுப்படுத்தணும் பேசி இதை ஏன் நாம் வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போகணும் ஒரு விவாத பொருளாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அந்த நெரட்டிவ் இருக்குது இல்லையா பாஜகவுக்கும் நோட்டாவுக்கும் தான் தமிழ்நாட்டில் போட்டி அப்படின்ற அந்த நெரட்டிவை மாற்றுறதுக்காக தான் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு பாருங்கள் இவ்வளோ ஓட்ஷேர் இருக்குது டைம்ஸ்னாவே இப்படி சொல்லிருச்சு சானக்கியாவே இப்படி சொல்லிருச்சு பிரசாந்த் கிஷோரை இப்படி சொல்லிட்டாரு இவர் இப்படி சொல்லிட்டாரு பாஜகவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு க்ரோத் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒரு காலத்தில் அதிமுகவுக்கு வாக்களித்து கொண்டவர்களவா பாஜகவுடைய ஆதரவாளர்களே ஒரு காலத்தில் அதிமுகவுக்கு இருந்தாங்க இப்போ அந்த வாக்குகள்லாம் வந்து பாஜகவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பத்து வருஷம் அவங்க கவர்மெண்ட்டில் இருந்திருக்காங்க பணம் நல்லா செலவு பண்ணியிருக்காங்க கீழே வரைக்கும் பணத்தை வந்து நல்லா தண்ணி மாதிரி செலவு பண்ணியிருக்காங்க அப்போ ரெண்டாவது இந்த திட்டங்கள் எல்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்லாம் வந்து மக்கள் பொருட்களை கொடுக்குறாங்க கட்சியை வந்து இங்க ஃபில் பண்ணிட்டாங்க நிறைய பேரை கட்சியில சேர்த்துருக்காங்க அப்போ இதன் மூலமாக அவங்களால வந்து ஓட் ஷேரை வந்து ஒரு சில பகுதிகளில் இன்க்ரீஸ் பண்ண முடியும் இப்ப மாற்றுக் கட்சியில இருந்து போகக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய பேர் போயிருக்காங்க இப்ப பாஜகவுடைய தலைவர்கள் அப்படின்னு சொன்னாலே நீங்க விரல் விட்டு எண்ணிரலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள்ல பாஜகவுடைய முதன்மையான ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துல இருந்து வந்த தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க மக்கள் மக்கள் பார்த்து அடையாளம் காண்கின்ற வகையில் உங்களுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் இல கணேசன் சிபி ராதாகிருஷ்ணன் அதுக்கப்புறம் ஹெச் ராஜா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யார் வேறு யார் இருக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அதுக்கப்புறம் கே விநாயகம் அப்புறம் வந்து இவர் ஏ பி முருகானந்தம் இந்த மாதிரி ஒரு சில பேர் தான் இருக்காங்க மற்றவங்கள்லாம் வந்து இன்னைக்கு புதுசாக வந்தவங்க தானே நீங்கள் வந்து இதில் விபி துரைசாமி மாற்றுக் கட்சியில்தான் வந்தார் கே பி ராமலிங்கம் மாற்றுக் கட்சியில்தான் வந்தார் அதுக்கப்புறம் உங்களுக்கு நயனார் நாகேந்திரன் மாற்றுக் கட்சியிலருந்து தான் வந்திருக்காரு இந்த மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ ப்ரீட் ஆஃப் லீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றுக் கட்சியிலேருந்து வந்திருக்கக்கூடிய லீடர்ஸ் தான் நான் என்ன கேட்குறேன் என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு பதினெட்டு சதவீதம் வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு ஊடகங்களில் வெளியே செய்தி வருது ஆனால் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருந்துச்சுன்னா முதலாள அண்ணாமலை போட்டிகிட்டு இருப்பார் அண்ணாமலை ஏன் போட்டியிட மாட்டேன்னு சொல்கிறாரு எயிட்டீன் பர்சன்ட் ஓட் ஷேர் இருக்கக்கூடிய ஒரு கட்சி நான் என்ன கேட்குறேன் நீங்கள் அதிமுக திமுக விட்டுட்டு மீதி எல்லா கட்சிகளுக்கும் வந்து பத்துக்குள்ளே தான் ஓட் ஷேர் இருக்குது அந்த பத்து சதவீதத்துக்குள்ளே தான் ஓட் ஷேர் இருக்குது இப்போ இந்த ரெண்டு கட்சிகள் வந்து யார் கூடயாச்சும் அலைன் பண்ணும்போது தான் அந்த ஓட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் அந்த வினபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்றது வரும்

ஆனால் நீங்கள் சொன்னீங்களே அந்த மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து அந்த நான் ஆர்எஸ்எஸ் லீடர்ஸ் தான் வந்து இந்த மினிமலான வளர்ச்சிக்கு காரணமாக இருக்காங்களா சரி இருக்கலாம் உங்களுக்கு இப்போ நான் திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் வந்து ஓரளவுக்கு கட்சிக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு லீடர்ஸ் இருக்காங்க இப்போ திமுக எடுத்த சர்வேலே அவங்களோட இன்டர்னல் சர்வேலையே வெஸ்ட்டில் வந்து பாஜக பெரிய அளவுக்கு வந்து செல்வாக்கெலாம் பெறலை பட் சவுத் சைடில் அவங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது குறிப்பாக இந்த ராமநாதபுரம் அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி இந்த பகுதிகளிலலாம் வந்து தூத்துக்குடி தென்காசி அதுலேருந்துலாம் வந்து உங்களுக்கு நிறைய மாற்றுக் கட்சியிலேருந்து வர லீடர்ஸும் இருக்காங்க ரெண்டு எனக்கு சொன்ன சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இவங்க இவங்க டார்கெட் பண்ணுறது இந்த சாதிய சங்கங்களை தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படி தான் வருவாங்க உள்ள அப்படி உங்களுக்கு வந்து பாஜக வந்து பாஜகவோ அல்லது ஆர்எஸ்எஸ்ஸோ ஒரு ஆங்கிளில் அவங்க வேலை பார்க்குறது இல்லை உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து அவங்க சாதிய சங்கங்களை வந்து கையில் எடுப்பாங்க இப்போ பாமகவுக்கெல்லாம் மிகப்பெரிய த்ரெட் என்னென்னா அவங்க அந்த பாமகவுடைய அந்த ஓட் பேஸ் இருக்கு இல்லையா பாமகவுடைய பேஸுக்குள்ள வந்து அவங்க போறாங்க அந்த சாதி அடையாளத்தோடு தான் முதல்ல போறாங்க சாதி அடையாளத்தோட முதல்ல உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் மதம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க முதல்ல சாதி அப்புறம் மதம் அப்படின்னு வந்துடும் இல்லை முதல்ல மதம் அப்புறம் சாதி அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு வந்து என்னன்னா பாஜக வந்து ஒரு நட்பு சக்தியாக இருக்கும்போது அவங்க கொள்கையும் நம்ம கொள்கையோ ஒண்ணுதாங்க பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க அவங்க கருத்தும் நம்ம கருத்தும் ஒண்ணுதாங்க பெரிய வித்தியாசம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி பேசிப்பாங்க ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ இல்லைனா கூட ஒரு லாங் ரனில் இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் இப்போ நீங்கள் வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வன்னியர் சமூகத்தை இவங்க ரொம்ப க்ளீனாக டார்கெட் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேலை பார்க்குறாங்க எனக்கு சில பாமக எம்எல்ஏஸு பேசும்போது முன்னாள் எம்எல்ஏஸ்லாம் பேசும்போது அவங்க சொன்னது என்னென்னா எங்கள் ஏரியாலேயும் கொஞ்சம் இவங்க வந்து உள்ளே வர ஆரம்பிச்சுட்டாங்க சார் கொஞ்சம் அப்படியே இது பண்ணுறாங்க இப்போ அதனால தான் நமக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக வருது நம்ம கிரவுண்டுக்கு போய் நாம் வந்து வேலை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கு இப்போ ஒரு கூட்டணியாக நம்ம வந்தோன்னா அவங்களும் நாமளும் நட்பு சக்தியாக மாறிடுவோம் நட்பு சக்தியாக மாறும்போது நம்மளுடைய அரசியல் கொள்கை ஒன்றா தான் இருக்கும் அப்புறம் அவங்களுடைய கட்சி கொள்கையும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து திணிச்சிருவாங்க ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு நட்பு சக்தியாகவே இருங்கன்னா அவங்கள நாங்கள் நட்பு சக்தியாகவே பார்க்க ஆரம்பித்தோன்னா அவங்களுடைய கொள்கையும் நம்மளுடைய கொள்கையும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வந்து உருவாக்கிடுவாங்க ரொம்ப ஈஸியாக அதை உருவாக்கிடுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொங்கு பகுதிகளில் அதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க கொங்கு பகுதிகளில் தொடர்ந்து அது நடந்துட்டுருக்கு அதே மாதிரி கன்னியாகுமரியில் எப்படி உங்களுக்கு வந்து இந்த நாடார் சமூகத்தின் மத்தியில் அவங்களும் வந்து ஊடுருவி கிட்டத்தட்ட அந்த சமூகத்திலேருந்து ஒரு கணிசமான அளவு ஆதரவை அவர்கள் பெற்று இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தென்காசியில் தேவேந்திர குலவெல்லாளர் அந்த சமூகத்துடைய ஆதரவும் வந்து ஓரளவுக்கு அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இந்த விஷயம் இது இதன் மூலமாக தான் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிழந்து வளர்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இனியும் வந்து நாம் கூட இருந்தோம்னா நமக்கு நம்ம கட்சிக்கு நம்ம ஓட் பேஸுக்கு நம்மளுடைய ஆதரவு தளத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்துடும் அப்படின்றத அவங்க உணர்கிறாங்க அதனால தான் வந்து பல கட்சிகளுக்கு தயக்கமாக இருக்கிறது இப்போ இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கார் அவர் அங்கே தென்காசியில் நின்னார்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் லட்சம் ஓட்டு வந்து அவருக்குன்னு அந்த ஓட் பேங்க் சாலிடாக அவர் கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு அதுக்கு மீறி கூட்டணி தான் வந்து அவரை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த ஏரியாவில் அவங்க என்ன பண்ணுறாங்க வேற ஒரு நபரை வந்து உள்ளே கொண்டு வராங்க ஐயாசாமி ஆனந்தன் ஒரு நபரை வந்து அவர் அமெரிக்காவிலேருந்து வந்தார் அவர் வந்து இந்த மாதிரி நல்லதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாதி சங்கங்கள் அதுக்கப்புறம் இந்த நான் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் பாருங்க நான் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் மூலமாக ஆதரவை திரட்டுகின்ற ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்க கிரவுண்ட் லெவலில் வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு வந்து பாஜக மட்டும் இல்லை பாஜகவை தாண்டி ஆர்எஸ்எஸ் விஹெச்பி அப்படி அப் அப்புறம் வந்து வனவாசி கல்யாண் அப்படின்னு பல்வேறு அமைப்புகள் வந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது இந்து சேனை அது இதுன்னு எல்லா ரைட் விங் குரூப்ஸையும் வந்து அவங்க கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு கன்வர்ஷன் நடந்துகிட்டே இருக்குல்ல அந்த கருத்தை கொண்டு போய் விதைக்கிறாங்க அதன் மூலமாக ஒரு அக்செப்டன்ஸை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அரசியல் ரீதியாக மட்டும் பாஜகவை நாம் எதிர்ப்பது சரியாக இருக்காது கொள்கை ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கு அது திமுகவுக்கும் இல்லை அதிமுகவுக்கும் இல்லை எல்லா கட்சிகளுக்கும் ஏற்பட்டிருக்கு பாஜக ஒரு மாற்று சித்தாந்தத்தோட அவன் வந்து இங்கே பதிக்கிறான் அப்படின்னா அவனுடைய சித்தாந்தத்துக்கு தான் வந்து அக்செப்டன்ஸை வந்து அவங்க கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும் பட் அவன் என்ன பண்ணுறான் மற்ற கட்சிகளோடு அப்படியே ஊடுருவி அந்த கட்சிகள்லேருந்து ஒரு ஆதரவை வந்து திரட்டக்கூடிய ஒரு வேலையை வந்து தொடர்ந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் அவங்கெல்லாம் வந்து தேர்தலுக்கு தான் வந்து மற்ற கட்சிகள்லாம் வேலை பார்க்குறாங்க அவங்க தேர்தல் இல்லாமலே பல ஆண்டு காலமாக கீழே வந்து தேர்தலுக்காகவே வேலை பார்ப்பாங்க அவங்களுடைய தேர்தலை தாண்டி அவங்களுடைய கொள்கைக்காக அவங்க வந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது பிரச்சனையை கையில் எடுத்துகிட்டு அதை எப்படி பெருசு பண்ண முடியும் அதை எப்படி மாற்ற முடியும் அதை எப்படி தேர்தல் பிரச்சனையாக மாற்ற முடியும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும் இங்கே தான் இப்படி தான் அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அந்த புரிதல் ஏற்படுவதற்கும் வந்து கட்சிக்காரங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அது புரியுறதுக்கு ஆனால் வட இந்தியாவில் ஜெயித்தாலே ஆல்மோஸ்ட் மோடி தான் பிரதமர் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மீண்டும் அவர் தான் வருவர் அப்படின்ட்டு இது எப்படி உணர்றீங்க சரி அதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் அவங்க வந்து அந்த வட இந்திய மாநிலங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு அந்த அரசியலை வந்து வேரூன்றி இருக்கிறது அந்த மதவாத அரசு வந்து கடந்த காலமாக அவங்க கீழே வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க இப்போ அரசாங்கம் தவறு செய்தாலே அது தவறு இல்லை அப்படின்னு பேசக்கூடிய மனநிலையில அங்கே இருக்க மோடி வந்து ராமருடைய அவதாரம்னு பேச இல்லை அதுதான் சொல்றேன் நீங்கள் அதாவது அவரை வந்து அவர் அவர் செய்கின்ற தவறுகளை எல்லாம் வந்து இந்த விஷயங்களை வைத்து மறைத்து இருக்கிறார்கள் ஊடகங்கள் அதற்கு துணை போயிருக்கு ஊடகத்துல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சின்ன அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட உங்களால வந்து தேசிய ஊடகங்கள் எல்லாம் பார்க்க முடியாது அதாவது இந்த நாட்டில் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி யூபி அரசாங்கம்லாம் இருக்கும்போது மேசையை தட்டி அக்கப்போர் பண்ண ஊடகவியலாளர்கள்லாம் வந்து இன்றைக்கி அரசாங்கத்துக்கு ஆதரவாக அரசாங்கம் சொல்லுகின்ற ஸ்கிரிப்டை வந்து படிக்கக்கூடிய ஊடகவியலாளர்களாக மாறிட்டாங்க இன்றைக்கி நாட்டில் வந்து ஜனநாயக உரிமைகள் மக்களுடைய உரிமைகள் அப்படின்றதே வந்து மீண்டும் ஒரு முறை இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து பேச்சு பேச்சுரிமை அப்படின்றது போய்விடும் யார் யாரெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஆக்டிவிசத்தில் ஈடுபட்டாங்க இல்லையா அந்த சமூக செயற்பாட்டாளர்கள் அவர்கள் எல்லாம் குறிவைக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய குரல்கள் நசுக்கப்படுகிறது நீங்கள் இந்த நாட்டில் ஒரு விவசாய போராட்டம் நடந்துட்டுருக்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து ஒரு ஒரு பார்டரில் உட்காந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க இது வேறு எந்த நாட்டில் நடந்திருந்தாலும் இன்றைக்கி அதுதான் வந்து பெரிய பேச்சு பொருளாக இருக்கும் பட் அந்த போராட்டத்தை துளி கூட எந்த ஊடகம் எந்த ஊடகமும் காமிக்கலை அதாவது சுயசார்பு ஊடகங்கள் இண்டிபெண்ட் ஊடகங்கள் உங்களை மாதிரி இந்த மாதிரி உட்காந்து நாம் அதை பற்றி கவலைப்பட்டு பேசிகிட்டு இருக்கோம் பட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை சென்றடையக்கூடிய ஊடகங்கள்லாம் வந்து அதை மூடி மறைக்கின்றன நீங்கள் இன்னொன்று பாருங்கள் மணிப்பூர் இன்றைக்கி கூட மணிப்பூரில் அந்த நிலைமை அப்படின்றது மாறலை ஒரு அசாதாரண சூழ்நிலை மே மாதத்தில் தொடங்கின அந்த அசாதாரண சூழ்நிலை இன்னும் கண்டினியூ இருக்குது இப்போ கூட அங்கே இருக்கக்கூடிய கமாண்டோ போலீஸு இவங்கெல்லாம் வந்து தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டுட்டு போராட்டத்தில் ஈடுபடுகின்ற ஒரு சூழல் அப்படின்றது அங்கே ஏற்பட்டிருக்கு பெரிய அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து மக்களுடைய பார்வைக்கு வந்துடக்கூடாது மக்களுடைய மக்களுடைய அன்றாட விஷயங்களில் இதெல்லாம் பேச்சு பொருளாக மாறிவிடக்கூடாது இதை மக்கள் செய்தியாக தெரிஞ்சுக்கிட்டா தானே பேசுவான் இதை பார்த்தா தானே பேசுவான் காமிக்காதீங்க பார்க்காதீங்க மூடி மறைச்சிருங்க அப்போ எல்லா விஷயங்களையும் வந்து மூடி மூடி மறைக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு அதன் மூலமாக தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா மற்ற விஷயங்களை காமிக்கிறாங்க இப்போ மோடி போய் ஒரு பிஜை திறக்கிறாங்கன்னா அப்படியே வந்து மூணு மணி நேரம் இருந்தால் கூட அந்த ப்ரோக்ராம் அப்படியே ஒரு பெரிய பிரம்மாண்டமாக அந்த விஷயத்தை வந்து கோயில் காட்டக்கூடியது ஆமாம் இதெல்லாம் வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்போ மக்களுடைய திசையை வந்து அவங்க வேறு விதமாக திருப்புகிறார்கள் ஸோ இதன் மூலமாக அங்கே ஆட்சி நல்லா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்து இந்தியா கூட்டணி தலைவர் இல்லை வரேன் நானே இதை 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 வந்து அங்கே வந்து மக்கள் நல்ல ஆட்சியை கொடுத்துட்ருக்காரு எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது அவனுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா கூட அவன் என்ன சொல்கிறான் எனக்கு வேலை கிடைக்கலன்னா கூட அதில் மீண்டும் மோடி தான் வரணும் அப்படின்ற அளவுக்கு அவனை வந்து மூளை செலவை செய்யப்பட்டு அந்த அளவுக்கு அந்த அரசியல் அப்படின்றது அங்கே இருக்குது இப்போ அந்த அரசியல் மூலமாக அறுவடை செய்கின்ற அந்த ஆதரவை வைத்துக்கொண்டு மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படின்றது அவங்களுக்கு வந்துடுச்சு இப்போ அதனால என்ன பண்ணுறாங்க அவங்கன்னா எதிர்கட்சிகள் பலவீனமாக இருந்தால் மீண்டும் நம்ம அட் மீண்டும் நம்ம வந்து முந்நூற்றி எழுபதோ நானூறு சீட்டோ வந்துடலாம் அப்படின்னு நம்புகிறாங்க இப்போ மீண்டும் மீண்டும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த பத்தாண்டு காலமாக மோடி ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக பண்ணிட்டு இருக்காரு என்னன்னா எதிர்கட்சிகளை எல்லாம் பலவீனப்படுத்துவது எப்படி பலவீனப்படுத்துகிறாரு முதல்ல அவர்களையும் இது வழக்கு போடுறாங்க இல்லைனா அவரை கூட்டணி கூப்பிட்டு உள்ளே காலி பண்ணுறாங்க இல்லை எதிர்த்து பேசுனாங்கன்னா கட்சியை உடைக்கிறாங்க இல்லை அவங்க ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலங்களில் ஆட்சியை கவிழ்க்கிறார்கள் அப்படி ஆட்சியை கவிழ்த்துட்டு அதுக்கப்புறமும் அவங்க வந்து அடங்கலை அப்படின்னா பெரிய இன்னும் வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு அணியாக அதை உடைக்கிறாங்க உடைச்சிட்டு எந்த அணி அவங்க கூட சேருதோ அந்த அணிக்கு வந்து அந்த சிம்பிளை வாங்கி கொடுக்குறாங்க மகாராஷ்டிராலலாம் அப்படி தான் நடந்திருக்கு அப்போ இந்த நடவடிக்கைகள் மூலமாக தான் அவங்க தொடர்ந்து அதை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சவுத் இந்தியாவில் அவங்களுக்கு வந்து கர்நாடகாவை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் பெரிய அளவுக்கு அவங்களால் கால் விட முடிய முடியவில்லை நீங்கள் கர்நாடகாவில் அவங்களால் வந்து இரண்டு அந்த போன தேர்தலில் பட்ட தோல்வியே வந்து ஒரு பெரிய ஷாக் அவங்களுக்கு ரொம்ப நம்பினாங்க ரொம்ப நம்பினாங்க மீண்டும் வந்துருவோம் அப்படின்னு நம்பினாங்க மோடி கிட்டத்தட்ட எவ்வளோ முறை கர்நாடகாவுக்கு வந்து அவர் மூஞ்சை காட்டி அவர் வந்து ஓட்டு கேட்டார் போலிய ஓட்டு அப்போ அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல அவருடைய வேல்யூ வந்து குறைஞ்சி போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் வெவ்வேறு விஷயங்களை இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப இந்த அளவுக்கு இந்த தேர்தல் அப்படின்னு இருக்கும்போது நாம வந்து இன்னொரு விஷயம் அவங்க வந்து தெளிவா பண்றது என்னன்னா மாநில கட்சிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து பலவீனப்படுத்துறாங்க மாநில கட்சிகள் பலவீனப்பட்டால் மாநில உரிமைகளை யார் பேசுவா நீங்க கடந்த பத்தாண்டு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் மாநில உரிமை பத்தி பேசுறாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மாநில உரிமை அப்படின்ற ஒரு விஷயம்லாம் பெரிய அளவுக்கு பேச்சு பொருளாகவே மாறவில்லை போயிருக்கு இந்த பத்து வருஷங்களில் இந்த மாநில உரிமைகள் மீதான அந்த அட்டாக் இருக்கு இல்லையா கேரளாவில் தமிழ்நாட்டுல ஆந்திரால தெலுங்கானாவில் பஞ்சாப்ல இது போன்ற மாநிலங்கள்லாம் அதை பற்றி பேசுகிறாங்க வெஸ்ட் பெங்கால் இதில் பேசுகிறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் மாநில உரிமைகள்லாம் பேசுகிறாங்க எல்லாரும் இருக்காங்க மாநிலங்களுக்கான உரிமைகள் அவங்க வந்து போராடி வாங்கிப்பாங்க ஏதாவது ஒன்று அப்படியே போயிட்டுருக்கோம் பட் இப்போ ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல அப்போ இதெல்லாம் வந்து மாநில உரிமைகளை பறிக்க வேண்டிய ஒரு நடவடிக்கை பறிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில் ஒன்றிய அரசாங்கம் ஈடுபடுகிறது மோடி தலைமையிலான அரசாங்கம் ஈடுபடுகிறது அப்படின்னும் போது அதை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது தற்போது எல்லா மாநில கட்சிகளுக்கும் ஏற்பட்டிருக்கு நீங்கள் டெல்லியில் அந்த ஆர்டினன்ஸை கொண்டு வந்தாங்களே ஆஃபீஸர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காடரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் அரசாங்கம் வந்து வேற ஏதோ கட்சி நடத்துமா ஆனால் அதிகாரத்தை வந்து இவங்க பயன்படுத்துவாங்களா அப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து விவாதத்துக்குள்ளாகவே இல்லை அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மாநில உரிமைகள்லாம் வந்து நமக்கு தெரியாமலே பறிக்கப்படுகின்றன இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் பேச பேசுகின்ற கட்சிகள் பேசுகிறாங்க பேச முடியாத கட்சிகள் பேச மாட்டேன்றாங்க இப்போ யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து போட்டு டார்கெட் பண்ணுறாங்க அப்போ இந்த இதனால தான் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்படின்றது ஒரு முக்கியமான தேர்தல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் உங்களுக்கு மாநில கட்சிகளுக்கு இது ஒரு டூ ஆ டை பேட்டில் வாழ்வாசாவா பிரச்சனை ரெண்டாவது மாநிலங்களுக்கும் இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இப்போ ஏன் வந்து பாஜகவோ அது ஒன்றிய அரசாங்கமோ ஒன்றிய அரசாங்கத்துடைய திட்டங்களை தனியாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இல்லை அந்த அந்த இடத்துல எனக்கு ஒரு புரியல பத்து வருஷமாக மோடி என்ன செஞ்சார் என்ன திட்டங்களை கொண்டு வந்தார் இந்த டோனில் தான் விமர்சனங்களும் போயிட்டே இருக்க தவிர சிஏஜி ரிப்போர்ட்டில் பாஜக செஞ்ச ஊழல்கள் இருக்குது விவசாயிகள் போராட்டம் நடந்திருக்கு இப்போ விவசாயிகள் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க குஜராத்திலேயே ஒரு பாலம் அந்த உளுந்து எவ்வளோ எவ்வளோ பேர் செத்து போனாங்க பாஜக அரசு தோல்வியடைந்த அவங்க மேலே இருக்க தவறுகளை இந்த எந்த ஊடகங்களும் பேசலை எந்த எதிர்கட்சிகளுமே வலுவாக பேசலை இதுக்கு என்ன காரணம் பயப்படுறாங்களா சி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பேசலை மெயின்ஸ்ட்ரீம் மீடியா மோடி அரசாங்கத்துடைய குறைகளை பற்றி அவங்களுக்கு துளி கூட கவலை இல்லை பேசக்கூடாது அப்படின்னு உணர்வுள்ள இருக்காங்க இன்ஃபேக்ட் ஒரு படி மேலே போய் மோடி அரசாங்கத்தை பாஜக காரங்களே வந்து அவ்வளோ டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க ஊடக ஊடகவியலாளர்கள் டிஃபெண்ட் பண்றாங்க அர்ணப் கோசாமி முதல் நாவிகால ராகுல் சிவசங்கர்லேருந்து இருந்து எல்லாரும் வந்து மோடி அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க செயல்படுறாங்க இன்னொரு பக்கம் உங்களுக்கு பாஜகவுடைய குறைகள் எல்லாம் வந்து சுட்டி காட்டி பிரச்சாரங்களை வந்து இவங்க பண்றாங்க எதிர்கட்சிகள் அங்கங்க பண்றாங்க பட் என்னன்னா அந்த பிரச்சாரத்துக்கு எல்லாம் ஒரு முழு வடிவம் கிடைக்கல இப்போது வெஸ்ட் பெங்காலில் ஒரு பிரச்சாரம் நடக்குது தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சாரம் நடக்குது தெலுங்கானாவில் ஒரு பிரச்சாரம் நடக்குது அதுக்கப்புறம் பஞ்சாபில் ஒரு பிரச்சாரம் நடக்குது இந்த பிரச்சாரம் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு நரேட்டிவாக மாறலையே மாநில அளவில் அந்த பிரச்சாரம்லாம் இருக்குது அங்கங்கே மாநில அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து அவங்க பேசி அந்த மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறாங்க பட் இது எல்லாத்தையும் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி அந்த பிரச்சாரத்தை முன்வைக்கக்கூடிய இந்தியாவுக்கு அந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு நரேட்டிவை வந்து செட் பண்ணக்கூடிய இடத்துல காங்கிரஸ் கட்சி இருக்கிறது ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மீதான அந்த நம்பகத்தன்மை அப்படின்றத மோடி அரசாங்கம் வந்து கடந்த பத்தாண்டு காலமாக மக்கள் அவங்க எது சொன்னாலும் நம்பக்கூடாது அப்படின்ற மனநிலையை உருவாக்கிட்டாங்க நீங்கள் எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்துவது அப்படின்னு நான் பேசினேன் இல்லையா எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்துவது அப்படின்றது ஏதோ எதிர்கட்சிகள்லேருந்து ஆளை கூப்பிட்டு போய் இது பண்ணுறதில்ல எதிர்கட்சிகள் சொல்லுவது போய் ஆக்டிவிஸ்ட் சொல்கிறது பொய்யே போராட்டக்காரர்கள் சொல்கிறது பொய் போராட்டக்காரர்கள் போராட்டங்கள் மூலமாகவே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆந்தோலன் ஜீவின்லாம் ஏன் பேசுகிறார் அவர் ஏன்னா யார் ஒரு நியாயமான போராட்டத்தை முன் வச்சு ஒரு கோரிக்கையை முன் வச்சு போராடுறாங்களோ அவர்களெல்லாம் வந்து இந்தியாவுக்கு எதிரானவர்கள் தேசத்துக்கு எதிரானவர்கள் தேச விரோத சக்திகளோடு காங்கிரஸ் கைகூத்துருக்கு அப்படின்னு அந்த காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகள் மீதான அந்த நம்பகத்தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படிலாம் பேசி 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 மக்கள் மீது மக்கள் வந்து நம்ப முடியாத ஒரு நிலைக்கு வந்து தள்ளி வச்சுருக்காங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து இந்த தேர்தலில் வட இந்தியா இப்படி வாக்களிப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது அதனால்தான் அவங்க வந்து நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி கூட உங்களுக்கு வந்து இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு இன்னொரு பத்து நாள் இருக்குது ஹிமாச்சல் பிரதேசில் ஆட்சியை கவிழ்க்க முடியுமா அப்படின்னு இருக்காங்க அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க நாம் எது செய்தாலும் ஊடகங்கள் அதை விமர்சிக்காது கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க சந்திகர் எலெக்ஷன்ல உங்களுக்கு பிரச்சனை ஆன ஒன்னே அது கேமரால மாட்டினதுனால சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் போச்சு இல்லைனா அதையும் வந்து நியாயப்படுத்தி பேசியிருப்பாங்க அதையும் ஒரு ஊடகவியலாளர் நியாயப்படுத்தினார் அவர் என்ன அங்கே ஒரு சீட்டை தான் நாங்கள் அந்த சீட்டில் பெருசா என்ன பண்ணாரு இதெல்லாம் எப்படி போல் ரெக்கிங் அப்படின்னு சொல்ல முடியும் இதெல்லாம் எப்படி வந்து ஒரு 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 என்ன சொல்றது அப்பட்டமான விதிமுறை மீறல் ஜனநாயக படுகொலை அப்படின்லாம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நியாய தீர்ப்புக்கு அப்புறம் நியாயப்படுத்துகிறாரா தீர்ப்புக்கு முன்னாடி ஓகே இப்போ பாருங்கள் நீங்கள் ரெண்டு மூணு விஷயத்தை பற்றி பாஜக ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ஒன்று வந்து விலைவாசி உயர்வு யாருமே பேச மாட்டாங்க கேஸ் சிலிண்டர் விலை பேச மாட்டாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது என்ன சொல்கிறது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பேச மாட்டாங்க தேர்தல் நிதி பேச மாட்டாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் சிஏஜி அறிக்கை பேச மாட்டாங்க அரசாங்கத்துடைய தவறுகள் மணிப்பூர் பேச மாட்டாங்க அரசாங்கத்துடைய தவறுகள் குறித்து அவங்க எந்த விதத்துலையும் பேசினாங்க ஏன்னா அவங்க பேசுனாங்கன்னா அது விவாதம் ஆயிரும் நாம் ஏன் பேசி அதை பற்றி விவாதம் விவா விவாதிக்கணும் அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க அப்படின்னா உடனே அதை மடைமாற்றுவதற்கு வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க வேறு ஏதாவது ஒரு விஷயத்த பேச வைப்பாங்க ஊடகங்களுக்கு இவங்களே வந்து கண்டென்ட்டை கொடுப்பாங்க இதை பேசுங்க இதை பெருசாக்குங்க அப்படின்னு ஸோ இப்படி தான் வந்து இவங்க இருக்காங்களே தவிர உண்மையான இஷ்யூஸை வந்து பேசுனாங்கன்னா மக்கள் அதை பார்த்து புரிந்து கொண்டு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக தான் இருக்காங்க ஆனால் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியோ மற்ற எதிர்கட்சிகளோ அந்த பிரச்சாரத்தை அவங்க வலுவாக செய்ய வலுவாக செய்யலை நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தெரியுங்க அஞ்சு வருஷம் காங்கிரஸ் கட்சி அடி 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 அடின்னு அடித்து காலி பண்ணாங்க எல்லா ஊடகங்களும் அப்படி தான் பண்ணாங்க டிவி மீடியா குறிப்பாக உங்களுடைய வாய்ஸை வந்து ஊடகங்களில் பிரதிபலிக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்றது அஞ்சு வருஷமாக தெரியும் இப்போ பத்து வருஷம் ஆயிடுச்சு காங்கிரஸ் கட்சி ஒரு ஆதரவு தளத்தை ஊடகங்களில் உருவாக்கவே இல்லையே சரி நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உங்களை புறக்கணிக்குது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விட்டுருங்க உங்களுக்கான ஆன்லைன் மீடியாலேயோ அல்லது மற்ற இடங்கள்லையோ உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் பேசுகிறதுக்கு எவ்வளோ பேர் வந்து பேசுகிறாங்க ராகுல் காந்தி இது வரைக்கும் எத்தனை மெயின் ஸ்ட்ரீம் இன்ட்ரீ மீடியாக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு எத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நீங்கள் சின்ன மீடியாவோ பெரிய மீடியாவோ இன்னைக்கு நீங்கள் கூப்பிடுங்க பீச் தம்புறமா சார் ஒரு இன்டர்வியூ வேணும் சார் நான் நீங்க எந்த யூடியூப் சேனல் நான் எனக்கு எவ்வளோ சப்ஸ்க்ரைப் இருக்கா எவ்வளவு சப்ஸ்கிரைபர் நான் ஏன் யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுக்கணும் ஆஹ் பத்து சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் நீங்க கொடுங்க பேட்டி உங்களுடைய கருத்தை குரல் எவ்வளவு பேருக்கு சேரணுமோ உங்களுக்கு கருத்தை நீங்கள் கொண்டு போங்க நீங்க ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வைரல் ஆகலன்னா கூட பத் ஒரு ஒரு ஆறு மாசம் கழிச்சு வைரல் ஆகும் ரெண்டு வருஷம் கழிச்சு வைரல் ஆகும் மூணு வருஷம் அண்ட்ரே சொன்னார் அப்படின்னு வைரல் ஆகும் ஏதோ ஒரு இதில் ஆகும்ல அப்போது அந்த இடத்த வந்து இவங்க தக்க வச்சுக்கலையே அந்த இடத்த உருவாக்கவே இல்லையே இவங்க நான் நானே ஒரு காங்கிரஸ் தலைவர்கிட்ட இந்த மாதிரி சார் நல்லா பேசுவார் எல்லாம் இந்த மாதிரி சார் நான் வந்து இப்போது நியூஸ் மெனட்ல இருக்கேன் நான் வந்து ஒரு யூடியூப் இதில் டிஜிட்டல் மீடியாவில் நம்ம இருக்கோம் ஸோ நல்லா இன்டர்வியூ விடும் இல்லை சார் யூடியூப்க்கெலாம் நம்ம இன்டர்வியூ கொடுக்குறதில்ல சார் அப்போ நீங்க இன்னும் அந்த மனநிலையிலேருந்து அவங்க மாறல இன்னைக்கு டிஜிட்டல் தான் வந்து பல விஷயங்களை தீர்மானிக்கிறது உங்க கையில பலத்தை பாஜக உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் போனை தான் இன்னைக்கு வந்து மக்களுடைய மனங்களை மாற்றுகிறது அதை பாஜக தெளிவாக பயன்படுத்துறான் அப்படின்னும் போது உங்களுக்கு பயன்படுத்துவதில் என்ன தயக்கம் அர்த்தம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க வந்து கத்துக்குங்க இல்ல புரிஞ்சுக்குங்க அப்போ எதுவுமே வந்து பண்ண தயாராக இல்லை அப்படின்னும்போது போது நீங்கள் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க யாரை வந்து நீங்கள் குறை சொல்ல முடியும் எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்ணுது என்ன பண்ணுது பண்ணுறாங்க பட் அதை கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு அவ்வளோதான் பார்க்கலாம் இந்த எதிர்கட்சிகள் ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு ஒரு பாஜகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் ஒரு ஈக்குவல் டஃப் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நேஷ்னல் லெவலில் மட்டும் இல்லை ஸ்டேட் லெவல்லையே நீங்கள் பாஜகவை வந்து சி அவனுக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் நேஷ்னல் நேரேட்டிவ்லாம் சூப்பராக இருக்குது எல்லாம் பக்காவாக இருக்குது அவங்க எங்கே வீக்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மாநிலங்களில் தான் வீக்காக இருக்காங்க தென் மாநிலங்களில் தான் இல்லை இல்லை மாநில வாரியாக நீங்கள் மாநிலங்களில் மாநிலங்களில் மக்களுடைய பிரச்சனையை கீழே இருக்கக்கூடிய டொமெஸ்டிக் இஷ்யூஸ் லோக்கல் இஷ்யூஸ் இதை எல்லாத்தையும் வந்து நீங்கள் மெயின்ஸ்ட்ரீம் பண்ணோம் ஸோ அதை பண்ண முடியுமா அப்படின்றது கேள்வி இன்றைக்கி அதிமுக கூட்டணியில் இல்லாமல் இருக்கலாம் பட் அதிமுகவுக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்து அப்படின்றது கூட்டணியில் இல்லைன்றதுனால அது போயிடாது அது குறைஞ்சிடாது அறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி இவங்களுடைய கொள்கை பெரியாருடைய கொள்கையெல்லாம் நாம பின் நாம் பின்பற்றுவோம் ஏன்னா இன்னொன்னு நீங்கள் நல்லா பார்க்கணும் அதாவது அம்மையார் ஜெயலலிதா எந்த பொதுக்கூட்டம் பேசினாலும் அண்ணா நாமம் வாழ்க பெரியார் நாமம் வாழ்கள்லாம் பேசுவாங்க எம்ஜிஆர் நாமம் வாழ்கள்லாம் பேசுவாங்க அப்போ எம்ஜிஆர் என்ன அரசியல கையில் எடுத்தாரு என்ன கொள்கையை முன்ன அண்ணா என்ன பேசினாரு அண்ணா என்ன கொள்கையை முன்னிலைப்படுத்தினாரு பெரியார் என்ன கொள்கையை முன்னிலைப்படுத்தினார் இதை எல்லாத்தையும் உள்வாங்கிய கட்சி தான் அதிமுக கொள்கை ரீதியாக அதுவும் ஒரு திராவிட இயக்கம்தான் அப்போ அந்த இயக்கத்தையும் வந்து இன்றைக்கி அரசியல் படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது கொள்கை ரீதியாக இது நம்ம கொள்கை இது இங்கே தாம்மா நம்ம நிற்கிறோம் அப்படின்னு அதை ரொம்ப வலுவாக ரொம்ப அவசரமாக ரொம்ப சீக்கிரமாக பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அதிமுக இருக்கிறது அப்போ தான் அது மறுபடியும் உயிர் தள்ள முடியும் கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் ஒரு லாங் ரனில் இன்னும் ஒரு இன்னும் அந்த கட்சி வந்து ஒரு ஒரு இருபது ஆண்டு காலமோ அல்லது ஒரு முப்பது ஆண்டு காலமோ நிலைத்து நிற்கணும் அப்படின்னா அது கொள்கையாக இருந்தால் மட்டும்தான் தான் அதை அவங்களால் அதை நிற்க முடியும் நீங்கள் இன்றைக்கி கொள்கை இல்லாமல் வெறும் வந்து மேடைகளில் பேசக்கூடிய அரசியல் மட்டும் பேசிட்டு அப்படியே தலைவர்களோடு அப்படியே அப்படி அப்படி இருந்துட்டு அப்படி போயிடுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தொண்டனையும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க இந்த கட்சியில் நமக்கு வந்து ஒரு இது இல்லை வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது வேறு கட்சி வரும் பாஜகவை எதிர்த்து எதிர்த்து பேசுகிற வரைக்கும் அதிமுகவை நம்ப மாட்டாங்க நம்ப மாட்டாங்க நீங்கள் நீங்கள் இன்னொன்று தொண்டர்களே வந்து ஒரு ஒரு க ஒரு தொடர் தோல்விகளுக்கு பிறகு சோர்வடைஞ்சு போயிடுவாங்கள்ல இப்போ நீங்கள் திமுக பத்தாண்டு காலம் ஆட்சியில் இல்லை இல்லை இப்போ தான் வந்திருக்காங்க பத்தாண்டு காலம் அவங்க எப்படி சமாளித்தாங்க அதே ஓட் ஷேரோட அதே ஓட் பேங்கோட ஏதோ ஒரு இடத்துல அவங்க அந்த கொள்கையை பேசிட்டே இருந்தாங்களா ஒரு ஒரு அரசியல் அப்படின்றது இருந்துகிட்டே இருந்துச்சுல்ல என்ன நம்மளுடைய அரசியல் அப்படின்ற அந்த புரிதல் அப்படின்றது இருக்குல்ல இன்னைக்கு அதிமுகவில் அந்த புரிதல் நீங்கள் பார்க்குறீங்களா அது தேவையாக இருக்கிறது அது காலத்தின் கட்டாயம் பார்க்கலாம் இறுதி முடிவு மக்களுடைய கையில் மக்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை போய் ரொம்ப மாதிரி